சர்ப்ரைஸ். தோதி அண்ட் ஷர்ட்ஸ் நாளே பூமர் தான். பூமா மெஜெஸ்டிக் கலெக்ஷன்ஸ் பிரீமியம் தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஸ்டூடெண்ட் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் கட்சிக்கு போலாம். அநாகரிகமான முறையில விமர்சிச்ச பழைய சோசியல் மீடியா பதிவுகளை பத்தி உங்ககிட்ட கேட்டப்போ அவர் இப்ப மாறிட்டார்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா லியோ திரைப்படத்தினுடைய சக்சஸ் மீட்ல அவர் நடிகர் ரஜினிகாந்த் மறைமுகமா தாக்கி பேசியிருக்காரு. இதே இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு அவர் இப்படி செய்யலாமா? லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய அடுத்த படத்துல இவர் சேர்த்து பாரான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷா கேட்டிருக்காங்க. திரையுலகில இருந்து கொண்டு திரையுலகத்தையும் திரை நட்சத்திரங்களை விமர்சிக்கின்ற போக்க ரத்னகுமார் தவிர்த்து விடுவது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜுக்கு அவருக்குள்ள நட்பு இது போன்ற விமர்சனங்களால் எல்லாம் பாதிக்கப்படாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நண்பனுடைய பலமினத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் அனைத்து குழுதான் சிறந்த நட்புக்கான இலக்கணம். சிங்கார வேலினே தேவான்ற பாடல சுசிலாமான் லீலா பாட மறுத்து பின்னர் அந்த பாடல ஜானகி அம்மா பாடினதா சோசியல் மீடியால உலாவர செய்திகள் உண்மையான்னு தோரணமலையிலிருந்து சின்பகராமன் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் சலங்கை படத்தில் இடம்பெற்றிருந்த சிங்கார வேலினே தேவா பாடலை பாடுவதற்கு முதலே தேர்வானது எஸ் ஜானகி தான். திரும்பவும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் முன்னணி நடிகர்களை வச்சு படம் இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு மதுரையிலிருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. முன்னணி நடிகர்களை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் கே எஸ் ரவிக்குமார். அதனால இனி முன்னணி நடிகர்களோடு இணைந்து அவர் பணியாற்றுவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வாய்ப்பு மிக பிரகாசமாக இல்லை என்பதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். லென்ஸ் நிகழ்ச்சிக்கான இன்று ஒரு தகவல் குறிப்புகளை யூடியூப் ஷார்ட்ஸில் பகிர்ந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு பண்ரூட்டியிலிருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது ஒரு நல்ல யோசனை. உடனடியாக அதை அமலுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றேன். நடிகர் கார்த்தியோட 70% படங்கள் தரத்திலும் சரி வசூலிலும் சரி சிறந்த படங்கள். குறிப்பா படங்களுடைய தேர்வுல நடிகர் கார்த்தி கிட்ட இருந்து சக நடிகர்கள் கத்துக்க வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்னு நீங்க சொல்லுவீங்கன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. கார்த்தியுடைய 70% படங்கள் வசூலிலும் சரி தரத்திலும் சரி சிறந்த படங்கள் என்று மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு கார்த்தியை பற்றி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்ற உங்களை நான் நிஜமாகவே பாராட்டுறேன். கார்த்தியிடம் மற்ற நடிகர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 விஷயங்கள்னா, அதில் முதலிடம் வகிப்பது நேரம் தவறாமல், 2வது அவருடைய இயல்பான நடிப்பு, 3வது படக்குழுவினருக்கு அவர் தருகின்ற ஒத்துழைப்பு, 4வது உடன் நடிக்கின்ற நடிகர்கள்ட்ட அவர் காட்டுகின்ற மரியாதை, 5வது தான் ரொம்ப முக்கியம், தான் யார் என்பதை மிகச்சரியாக அவர் உணர்ந்திருப்பது. லியோ படம் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் லாபம் இல்லை, ஆனால் எப்படி தயாரிப்பாளர் படம் லாபம்னு சொல்கிறாரேன்னு கரூர்லேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. லியோ திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஏரியாக்கள் அந்த படத்தை விநியோகம் பண்ணது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான். அதனால் அவர் லாபம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். திரையரங்கு உரிமையாளர்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. திரையரங்கு உரிமையாளர்களுக்கு லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய லாபம் கொஞ்சம் குறைந்ததாக வேண்டுமானால் சொல்லலாம். கடந்த 10 வருஷத்துல வெறும் 3 மாதத்துல ஜெயிலர், ஜவான் அண்ட் லியோ ஆகிய 3 வெற்றி திரைப்படங்களை அனிருத் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த இசையமைப்பாளர்களாவது இந்த சாதனையை பண்ணியிருக்காங்களான்னு சேலம்ல இருந்து பெருமாள் கேட்டிருக்காங்க. அனிருத்தின் 3 திரைப்படங்களுடைய வெற்றியை பத்தி நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. தொடர்ந்து 7 படங்கள் வெற்றி படங்களாக கொடுத்த பல இசையமைப்பாளர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சார், யூடியூப்ல கிடைக்கக்கூடிய நல்ல திரைக்கதைகளை கொண்ட பழைய பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படங்களை பரிந்துரைக்கிறதுக்குன்னு ஒரு தனி நிகழ்ச்சி நடத்தினா நல்லா இருக்கும். இதை பண்றதுக்கான வாய்ப்பு உண்டான்னு பண்ரூட்டியிலிருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருப்பது மிக நல்ல யோசனை. அது போன்ற ஒரு நிகழ்ச்சி மிக விரைவிலேயே டூரிங் டாக்கீஸில் நிச்சயமாக தொடங்கப்படும். அன்பாலியா பிரபாகரன் இப்போ என்ன பண்றாரு? அவரை சாய்வு சித்திர நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து பல திரைப்படங்களை தயாரித்துக் கொண்டிருந்தவர் தான் அன்பாலியா பிரபாகரன். ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, திரைப்பட விநியோகஸ்தரும் கூட. இப்படி தன்னுடைய முழு நேரத்தையும் சினிமா உலகிலேயே செலவிட்டு கொண்டிருந்தவர் தான் அவர். அப்போ அவருடைய குடும்பத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அவருக்கு நேரமே இல்லை. இப்போ திரைப்பட தொழிலை விட்டு முழுவதுமாக விலகி தன்னுடைய குடும்பத்தினரோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளோடு மிகுந்த மகிழ்ச்சியாக தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார் அன்பாலயா பிரபாகரன். தேவர் ஃபிலிம், சத்யா மூவிஸ் அண்ட் ஏவிஎம் மாதிரியான பெரிய நிறுவனங்களில் ரஜினி சாரை விட குறைந்த திரைப்படங்களை நடிச்சிருக்காரு கமல் சார். இதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை பெரிய நிறுவனங்களில் தான் சுதந்திரமாக செயல்பட முடியாதுன்னு கமல் சார் நினைச்சதுதான் இதுக்கான காரணமானு காஞ்சிபுரம்லேருந்து வேல் கேட்டிருக்காங்க. பெரிய நிறுவனங்களில் தான் சுதந்திரமாக செயல்பட முடியாது அப்படின்னு கமல்ஹாசன் நினைச்சிருந்தாருன்னா அந்த நிறுவனங்களில் நடிச்சே இருக்க மாட்டார். ஏன் குறைவான படங்களில் மட்டும் நடிக்க போகிறார்?
அந்த காலகட்டத்தில் அப்படி அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, இது போன்ற பெரிய நிறுவனங்களில் கமல்ஹாசன் தொடர்ந்து நடிக்காததுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த காரணம் இருப்பதாக எனக்கு தெரியல. எஸ் எஸ் ராஜமௌலிக்கு பிறகு இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குகிற இயக்குநர்களாக தலைவர் 171 திரைப்படத்துக்காக லோகேஷ் கனகராஜும், ஜெயிலர் 2 திரைப்படத்துக்காக நெல்சன் திலீப்குமாரும் இருக்க போறான்னு வர தகவல்கள்லாம் உண்மையா? இந்த லிஸ்ட்ல இயக்குநர்கள் சங்கர் அண்ட் அட்லி எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. இன்றைய சினிமாவிலேயே மிக அதிகமான சம்பளம் வாங்குகின்ற இயக்குநர்னா ஒன்று லோகேஷ் கனகராஜ், அடுத்து நெல்சன் தான். இன்றைய நிலையிலே சங்கர் அட்லி ஆகியோர் இதில் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியாது. புதிதாக அவர்கள் ஒரு திரைப்படத்தை ஒப்புக்கொண்டதுக்கு பின்னால்தான் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். பால்கி தான் இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய பயோபிக்க படமாக்க இருக்கிறாரா? அண்ட் அந்த படத்துல இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய வாரிசுகள் யாராவது இசையமைப்பாங்களா அல்லது வேற யாராவது இசையமைப்பாங்களான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக வேண்டும், அதில் தனுஷ் இளையராஜாவாக நடித்தார் என்றால் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்றது இயக்குனர் பால்கியுடைய கருத்தாக இருந்தது. அந்த கனவு இப்போ ஏறக்குறைய நனவாகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. அந்த படத்தை பால்கி இயக்குனர்னா இன்னும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நடிகர் விஜய் நடிப்பில் 1995 வெளிவந்த தேவா திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சதுதான்னு சென்னையிலிருந்து விமல் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய நடிப்பில் வெளிவந்த தேவா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைந்தது. வேலு பிரபாகரன் ஏன் இப்போ திரைப்படங்களை நடிக்கிறதோ இல்லை படங்களை இயக்குறதோ இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. வேலு பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கவும் தயாராக இருக்கார், ஒளிப்பதிவு செய்யவும் தயாராக இருக்கார், திரைப்படங்களை இயக்குவதற்கும் தயாராக இருக்கிறார். யாரும் அவரை அழைக்கலை அப்படின்றது தான் யதார்த்த நிலை. ஏவிஎம் நிறுவனம் அட்லீஸ்ட் சீரியலாச்சும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தொலைக்காட்சி தொடர்களை தயாரிப்பில் ஏவிஎம் நிறுவனத்துக்கு எந்த தயக்கமும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இந்த புகைப்படத்தில் நடிகை சரோஜா தேவி கூட இருக்கிற நடிகர் யாருன்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. புகைப்படங்களை பற்றிய தகவல்கள்லாம் எதுக்காக நம்ம ரசிகர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தோம் என்றால், அந்த புகைப்படத்துக்கு பின்னால் ஒரு கதை இருக்கும், அந்த புகைப்படத்தில் இருக்கின்ற சில கலைஞர்களையும் உண்மையாகவே நம்முடைய ரசிகர்களுக்கு தெரியாது என்பதற்காக தான் அது போன்ற பதில் சொல்கின்ற நிகழ்ச்சியை இந்த லென்ஸில் கொண்டு வந்தோம். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் ஃபோட்டோக்கள் எல்லாம் ஒட்டி வெட்டி இப்படிலாம் அனுப்புகிறாங்க. அது போன்ற வெட்டி ஒட்டி அனுப்பப்படுகின்ற ஃபோட்டோக்களுக்கு நிச்சயமாக டூரிங் டாக்ஸில் பதில் கிடைக்காது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அனுப்புகின்ற ஃபோட்டோக்கு பின்னாலே ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் இருக்கின்ற பட்சத்தில் தான் அது போன்ற ஃபோட்டோக்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே பதில் அளிக்கப்படும். நடிகை சுஜாதாவுடைய வாரிசுகள் யாராவது உங்களுடைய காண்டாக்டில் இருக்காங்களான்னு சென்னையிலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. நடிகை சுஜாதாவின் வாரிசுகள் யாரும் என்னோட தொடர்பில் இல்லை, என்னோட மட்டும் இல்லை, திரையுலகில் உள்ள யாரோடும் அந்த குடும்பத்தினர் யாரும் தொடர்பிலே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் கதாநாயக நடிகர்களில் பெண் வேஷம் கமல் சாருக்கும் பிரசாந்த் சாருக்கும் தான் ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சேலம்லேருந்து சிரஞ்சீவி கேட்டிருக்காங்க. கமல் பிரசாந்த் ஆகிய இருவருக்கும் பொருந்திய அளவுக்கு பெண் வேஷம் வேறு எந்த நடிகருக்கும் பொருந்தலை அப்படின்னு சொல்ல முடியாது. கந்தசாமி திரைப்படத்திலே பெண் வேஷம் போட்டு நடித்திருந்தார் விக்ரம், அவருக்கு அந்தளவு கன கச்சிதமாக அந்த பெண் வேஷம் பொருந்தியிருது. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயனுக்கும் பெண் வேஷம் நன்றாகத்தானே பொருந்தியிருந்தது. விஸ்வரூபம் திரைப்படத்தில் நடித்த நடிகை பூஜா குமார் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு மதுரையிலிருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. விஸ்வரூபம் படத்தில் நடித்த பூஜா குமார் தன்னுடைய குடும்பத்தினரோடு அமெரிக்காவிலே உற்சாகமாக வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார். சார், இப்போ எம்ஜிஆர் சாருக்கு 45-50 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. இயக்குநர்கள் மணிரத்னம், சங்கர், வெற்றிமாறன், பா ரஞ்சித், லோகேஷ் கனகராஜ் அண்ட் வெங்கட் பிரபு இவங்க கிட்டலாம் எம்ஜிஆர் சாருக்கு ஏற்ற கதை என் திரைக்கதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எந்த 3 இயக்குநர்கள் கூட 150 கால் ஷீட்டில் நடிக்க எம்ஜிஆர் சார் ஒப்பந்தம் பண்ணுவாருன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி இன்னைக்கு எம்ஜிஆருக்கு 40-50 வயதுன்னா அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய டேரக்டர்லாம் நான் யார் யாரெல்லாம் பார்க்குறேன்னா, ஒன்று மணிரத்னம், அடுத்து சங்கர், 3வது லோகேஷ் கனகராஜ், 4வதாக வெங்கட் பிரபு. அவர் நிச்சயமாக பா ரஞ்சித்தையும் வெற்றிமாறனும் தேர்ந்தெடுக்க மாட்டார் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா அவர் ரெண்டு பேரும் எம்ஜிஆர் பாணி படங்களை இயக்குகின்ற இயக்குனர் இல்லை. அடுத்து இன்று வர தகவல், திரையசை தலைவன் கேபி மகாதேவன் இந்த சினிமாவிலே எப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் செய்தவர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட சாதனையாளரான அவர் ஆரம்ப கட்டத்தில் பல ஓட்டங்களில் சர்வர் வேலையை பார்த்திருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. சர்வராக இருந்தது மட்டும் இல்லை, பல லாரி கம்பெனியில் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு லெட்டரை கொண்டு போய் கொடுக்குற மெசஞ்சர் பாயாக கூட நான் வேலை செஞ்சுருக்கேன். இதையெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் திருடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, இதெல்லாம் பண்ணாமல் எந்த தொழிலை நேர்மையாக செய்தாலும் அதில் தவறில்லை அப்படின்னு நினைக்கிறவன் தான் நான் அப்படின்னு ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் கேவி மகாதேவன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.